காசு இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா அது அதிகமா இருந்தா நிம்மதி போயிடும். இதெல்லாம் காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன் சொல்றது. வா வீட்டு கிளம்பலாம். நோ, நம்ம இப்படியே ஜாலியா ஊர் சுத்தலாம். நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு படம். டேரக்டருக்கு தான் ஃபுல் கிரெடிட் போகும். எல்லா ஆக்டர்ஸும் அவங்க அந்த கதையிலேருந்து வெளியே போகாமல் கரெக்டாக அந்த கதைக்குள்ளேயே எல்லாரையும் ட்ராவல் பண்ண வச்சுருக்காரு. கதையை தாண்டி எதையும் யோசிக்காமல் கரெக்டாக கச்சிதமாக அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கும். க்ரைம் த்ரில்லர். அடுத்தடுத்து என்னன்றது டேரக்டருக்கு தான் எல்லா கிரெடிட்டும் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்து என்னான்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸும் நல்லா முடிச்சிருக்காரு. எல்லா சீனுமே சூப்பராக எடுத்துன்னு போயிருக்காரு. கெஸ் பண்ண முடியாத மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கச்சதமாக டேரக்டருக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் போகும். பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். அது அதான் ராட்சசன், அது வேற கேட்டகரி, இது வேற கேட்டகரி. இவர் கதைக்கு ஏற்ற மாதிரி இவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா என்கேஜிங்காகவே இருந்துச்சு. ஜேர்னருக்கு உண்மையாக இருந்துச்சு படம். ஆ, ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்துருந்த ரோலில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஆமாம். ஆக்சுவலாக இதுவும் தெகுடி மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக தெகுடின்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹாரர் கலந்த ஒரு சைக்கோ த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆ, படம் கிருப்பியாக தான் ப்ரோ இருந்துச்சு. சோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக என்கேஜிங்காக இருந்துச்சு. அதான், ரெண்டு மணி நேரம் என்கேஜிங்காக இருந்துச்சு. படத்தில் பாட்டு எதுவும் இல்லை, நல்லாவே போச்சு படம். பார்க்கலாமா எல்லாருமே? கண்டிப்பாக பார்க்கலாம். பேரண்ட்ஸு எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ படம் நல்லா ஒர்த்து தான். படம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா க்ரிப்பிங் ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ரொம்ப போட்டு இந்த ஹீரோயின்லாம் போட்டு அறுக்காமல் தேவையான இடத்துக்கு ஹீரோயின் கான்செப்டை அவங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் வச்சு. ஸோ எந்த சீனும் போர் இல்லாமல் போச்சு. க்ரிப்பிங்காக எடுத்துகிட்டு போனது நல்லா இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்கிரிப்டுக்காக மேக் பண்ணாங்க, கொஞ்சம் லேக் கிடையாது, கொஞ்சம் ஸ்கிரிப்டுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. இன்டர்வலில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடித்தாங்க. அதுக்கப்புறம் அது இல்லை நம்மளுக்கு காமிச்சாங்க. கிளைமேக்ஸில் வேற லெவலில் முடித்தாங்க. அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நமக்கு எந்த இடத்துலையுமே போர் லேக்னஸ்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக எடுத்துகிட்டு போய் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. வழக்கம் போல் என்ன ஒன்றுனா, வழக்கம் போல் எல்லா ஒரு சைக்கோ த்ரில்லர் ஸ்கிரிப்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மேட்டர் இருக்குது. அதுதான் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி ரெகுலராக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இவர் அசோக் செல்வன் சூப்பராக பண்ணியிருந்தார். அசோக் செல்வனும் சரத்குமார் சாரோட டூ காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உண்மையாகவே அவரோட ஒரு சின்ன சின்ன நக்கல் வந்து ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு காமெடி சென்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் தான் கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. மற்றபடி அதுக்குன்னு எந்த ஸ்கிரிப்டும் அவங்க மேக் பண்ணல காமெடிக்காக. பேக்ரவுண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது யார் பண்ணான்னு தெரில, சூப்பராக இருந்துச்சு. க்ரிப்பிங்காக எடுத்துகிட்டு போனதுக்கு மெயின் காரணமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அசோக் செல்வன் எல்லா படமே சூப்பராக தான் பண்ணுவார். அவரை யாருமே மதிக்க மாட்டோம். அவருக்கு இந்த படமும் நல்ல படம் தான். இன்னும் பெட்டரான டேரக்டர்ஸ் கூட அவர் ஜாயின் பண்ணி நல்ல பட்ஜெட்லேயே பண்ணலாம். ஆக்சுவலாக நல்லா வெளியே தெரியணும். டேரக்டரும் வெளியே தெரியணும், ஹீரோ வெளியே தெரியணும். அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் அவர் சூஸ் பண்ணாருன்னா இன்னும் நல்லா வெளியே தெரியுவார். நல்லா பர்ஃபார்மன்ஸுங்க அவர் உண்மையாக நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்க்கலாம். எந்த விதமான மூஞ்சி சொல்லிக்கிற சீன்ஸும் இல்லை. ரா கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. ராட்சசனில் கூட ரெண்டு மூணு சீன்லாம் மூஞ்சி சொல்லிப்பாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பக்கா ஒரு த்ரில்லராக எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நல்லபடியாக. போர்த்தொழி ஓவரால் சூப்பராக இருந்த பிற சரத்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் அசோக் செல்வன் சார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு போர் அடிக்கலை. கிரிப்பாக இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கா க்ரைம் த்ரில்லர் பார்த்த ஃபீல் இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் அதாவது ஓகே, நம்ம ஓரளவு கெஸ் பண்ணலாம். பட் அதை கெஸ் பண்ணுறத தாண்டி சில விஷயங்கள் நடக்குது, அது நல்லாயிருக்கு. பட் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்னு இல்லை, அவங்களே செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்மளை பெருசாக ட்விஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கல, எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதுதான் ஒவ்வொரு விஷயங்கள் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பிரதர், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பக்காவாக பண்ணிக்கிறேன். ரெண்டு பேரோட காம்பினேஷன் பக்காவாக ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதான் அவர் ஒரு மென்டர் மாதிரி வராரு, அது நல்லாயிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து பக்காவாக அதான் கிரிப்பாக இருந்தது, எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகலை. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. த்ரில்லராக இருக்குது. ஆனால் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம நாளைக்கு பிறகு அசோக் நல்லா பண்ணியிருக்காப்ல. தகுதிக்கு அப்புறம்
ஆமாண்ணா ராஜசேகர் கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காங்க. அவள் தான் நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா ஜானர் நல்லா எடுத்துருக்காங்க. கிரைம் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் லாஸ்ட் வரைக்கும் ட்விஸ்டோடையே இருக்குது படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆ சூப்பராக சீட் எண்டிங்கில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு. சரத்குமார் எல்லார் ஆக்ஷனும் எல்லார் ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு. படத்தில் லேக் அந்த மாதிரி லேகே இல்லை, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. இன்டர்வல் ட்விஸ்ட் எப்படி இருக்கு? இன்டர்வலில் ட்விஸ்ட் அவ்வளோவா இல்லை, ஓகே இன்டர்வல் ஓகே, கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். எல்லோரும் பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நைஸ் படம், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் படம், ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் படம். ஆமாம் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது, கொஞ்சம் கூட போர் அடிக்கல. ரொம்ப நிறையாவே இருக்கு. அசோக் செல்வன், சரத்குமார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். அதான் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சஸ்பென்ஸ், நல்ல ஒரு சஸ்பென்ஸ் தருவாங்க. ராட்சசனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம்.